ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 15வது ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இதில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து கிளம்பினீங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆரம்பத்தில் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த அணியின் துவக்க வீரர்களான குயின்டன் டீகாக் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருமே சீக்கிரமே வெளியேற, அதன் பிறகு அதிக எதிர்பார்க்கப்பட்ட யுவராஜ் சிங் விரைவிலேயே வெளியேறி ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அடித்தார். அதன் பிறகு ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் குருணால் பாண்டியா இவங்க இரண்டு பேரும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இதில் குருணால் பாண்டியா 42 ரன்களிலும் சூரியகுமார் யாதவ் 59 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. கடைசி கட்டத்தில் பொல்லார் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்களோட அதிரடி ஆட்டத்தின் மூலமாக அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன்களை வந்து குவிச்சாங்க. பின்னர் 171 எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி கிளம்பிறங்கின சிஎஸ்கே அணிக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரரான ராய்டு விரைவிலேயே ஆட்டம் இழக்க, அதே போல மற்றொரு துவக்க ஆட்டக்காரன் ஷேன் வாட்ஸனும் உடனே ஆட்டம் இழந்தார். அணியை காப்பாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சின்னத்தல்ல ரைனா 16 ரன்கள் ஆட்டம் இழக்க, கேதவ் ஜாதவ் மற்றும் அந்த அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் கை கோர்த்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. கண்டிப்பா இவங்க வந்து சிஎஸ்கே அணி வெற்றி பெற வச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிரடியா ஆட முற்பட்ட மகேந்திர சிங் தோனி ஹார்திக் பாண்டியா பந்து வீச்சில் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின கேதவ் ஜாதவ் மட்டும் 58 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. அதன் பிறகு வந்த எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா, அந்த அணி 133 ரன்களுக்கு 8 விக்கெட்டை இழந்து 37 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தெளிவிட்டாங்க. 4வது ஆட்டத்துல விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இது 2வது வெற்றியாகும். அதே போல 4வது ஆட்டத்துல குறிப்பிட்டது விஷயம். அதே போல இந்த ஆட்டத்தில் லசித் மலிங்கா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருக்காரு. இவர் வந்து மொத்தமா 26 விக்கெட்டுகளை சிஎஸ்கே அணிக்கு எதிராக பெற்றிருக்காரு. இரண்டாம் இடத்துல அஜ்பஜன் சிங் இருக்காரு, இவர் வந்து 24 விக்கெட்டுகளை கைப்பற்றி இரண்டாம் இடத்துல இருக்காரு. அதே போல இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியின் ஆல்ரவுண்டரான டுவேன் பிராவோ ஒரு விக்கெட் வந்து கைப்பற்றினாரு. இதன் மூலமா அவர் வந்து ஐபிஎல் வரலாற்றில் தன்னோட 100வது விக்கெட்டை கைப்பற்றியிருக்காரு. சிஎஸ்கே அணிக்காக 100 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் வீரர் அப்படின்ற பெருமை வந்து இவர் பெற்றிருக்காரு. அதே போல இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னோட 100வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றிலேயே 100 வெற்றிகளை பெற்ற முதல் அணி அப்படின்ற பெருமையும் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பெற்றிருக்காங்க. அதே போல இந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா, டுவேன் பிராவோ வந்து பந்து வீசினாரு. ஹார்திக் பாண்டியா களத்தில் இருந்தவர் டுவேன் பிராவோ வீசின ஒரு யார்க்கர் பாலை வந்து ஹெலிகாப்டர் ஷாட் மூலமாக சிக்ஸருக்கு அனுப்பினார். இந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்படிங்கிறது முதல் முதல்ல மகேந்திர சிங் தோனியால் அடிக்கப்பட்டு இருந்தாலும் கூட, கடந்த சில வருடங்களாக அவர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டை அடிக்கிறதே கிடையாது. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா மகேந்திர சிங் தோனியோட அணிக்கு எதிராகவே ஒரு பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர் ஷாட்டை அடித்து ரசிகர்கள் அனைவருமே உற்சாகத்தில் ஆழ்த்தினார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.